நடிகர் சூர்யா அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுவீர்களா மாட்டீர்களா என்ற கேள்விகளோடு மக்களை சந்தித்தது ஆதன் தமிழ். மக்களின் பதில்கள் இதோ. கண்டிப்பாக போடணும். அவர் நிறைய தெரியாமே நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால பப்ளிக்காக பண்ணாமல் மறையவும் செய்கிறாரு, அதனால போடுவோம். கண்டிப்பாக போடுவோம், ரசிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லது பண்ணுவாப்பில் சூர்யா நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்காரு, ஃபஸ்ட்லாம் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் இப்போது அவர் எலெக்ஷனுக்கான நிற்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அப்படி இருந்தால் நானே ஓட்டு போடுவேங்க கண்டிப்பாக. எனக்கு பிடிக்கும் அவர் ரசிகர், அதுவும் இல்லாமல் அவர் செய்கிற அந்த நல்லதெல்லாம் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அதனால் சில்ட்ரன்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக கண்டிப்பாக போட மாட்டோம். ரீசெண்டாக படமே நடிச்சுட்டு போயிடலாம் அவர். இதுக்கெலாம் இதுக்கு மறுபடியும் ரகசியெல்லாம் வந்துக்கிட்டு அதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. மறுபடியும் இவர் வேறு வந்தால் ஒரு குழப்பம்தான் ஆகும். ட்ரோல் பண்ணுவாங்க நல்லா வச்சு, அது வரைக்கும் நல்லா தெரியுது, அவ்வளோதான். இன்னும் அவர் வந்து பல விஷயங்கள்லாம் தாண்டி வந்தவர் தான் போடணும். இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த துடிப்பில் பேசுவார், அனுபவங்கிறது கொஞ்சம் கம்மி தான் அவருக்கு. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனுச்சுன்னா கண்டிப்பாக சூர்யா சூர்யா இருந்தாலும் சரி, மக்களுக்காக யார் சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்காக நாங்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறோம். நல்லது செய்கிறாரு அதனால போடுவோம். எல்லாத்தையும் பார்த்துன்னு தாங்க தலைவர், எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோவில் சப்ரேட் பண்ணி தான் இருக்கும். ஏதோ நல்லது செய்கிறாரு, நல்லது செய்கிறேன்னு யாருமே வந்து பொய்யாக வந்து ஏமாற்றிட்டு இது பண்ணால் இது தான். நல்லது செஞ்சால் மக்களுங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களே. நான் வேறு இயக்கத்தில் இருக்கிறேன்பா, இருந்தாலும் நான் வந்து விஜயகாந்த் கட்சியில் இருக்கிறனால அவருக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவர் பொறுப்பில் இருக்கிறோம். ஆனால் யார் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் திமுக அதிமுக இல்லாமல் மூணாவது இடம்ச்சு கடைசி வரைக்கும் முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லி நான் சுயநலம் இல்லாத மாதிரி பேசினாலும் முடியாது. சுயநலத்தோடு நான் தான் முதலமைச்சர், என் தலைமையில் கூட்டணிக்கு வரவங்க யாராக இருந்தாலும் வரலாம்னு சொல்லி கடைசி வரைக்கும் போராடி எல்லா தேர்தலையும் சந்தித்து வெற்றிங்கிறது உடனே கிடைக்காது, மூணு நாள் தேர்தல் கூட ஆகும். ஆனால் அதுக்கான போராட்ட குணத்தோடு நின்று செஞ்சால் மூணாவது தலைமை கூட்டணி உருவாக்கக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்குதோ அவங்க ஆட்சிக்கு வரத்தவங்க. யாராச்சும் ஒருத்தவங்க வந்தால் ஒரு மூணு மறந்துட்டு இருக்கு, அவருக்கு ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம். என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது நான் செக் பண்ணிட்டு தான் நான் போடுவேன். இதுக்கு முன்னாடி அவர் எதுவும் பண்ணல, அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு, ஆனால் அது மட்டும் ஒரு ரீசன் வராதில்ல. வரத்தெல்லாம் நடிக்குது பார்ப்போம், ஓட்டெல்லாம் அதெல்லாம் எப்படி தரல. இன்னும் இந்த தொகுதியில் நல்லது பண்ணிக்கிறாரு, போடலாம் ஒரு அளவு. கட்சியிலாம் இறங்கினாருன்னா வேலைக்கு ஆகாது, அதனால் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இல்லை நாலு வருஷம் கழிச்சு கட்சிக்கு வரலாம். இப்போ ரஜினி வந்தால் நல்லாயிருக்கும் கட்சிக்கு. ஆக்சுவலி நடிகரும் எலெக்ஷன் வந்துட்டால் நாங்களாம் என்ன பண்ணுறது, அப்படியே பண்ணிவிட்டால் அது பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எலெக்ஷன் வந்துட்டாலே சில பேர் மாறிடுறாங்க, ஸோ அதனால வேணாம். படிக்காதவங்களுக்கே ஓட்டு போடும்போது படித்த கொஞ்சம் ஏதோ நல்லா பண்ணிகிட்ருக்காரு, அதுக்காக வச்சு போடலாம்ல. திடீர்னு அதான் தோணுச்சு, அதனால் மாற்றம்னு சொல்லிட்டேன், யோசிக்காமல் சொன்ன பதில். என்ன பொறுத்தாலும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாற்றத்தை சூர்யா ஏற்படுத்தினாலும் சந்தோஷம் தான், ரஜினி ஏற்படுத்தினாலும் சந்தோஷம் தான், இல்லை யாராவது ஒருத்தவங்க ஏற்படுத்தினாலும் சந்தோஷம் தான். ஏற்கனவே நிறைய பேர் எல்லா நடிகரும் அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க, அதில் இவர் வந்து நல்லது பண்ணுவார்னா கண்டிப்பாக போடலாம். முதல்ல அவர் வெளிப்படையாக வரணும்ல, வெளியே அரசியலுக்கு வரணும்ல. இப்போ அவங்க அப்பா வந்து எவ்வளோ அவர் நல்லது பண்ணிகிட்டே இருக்கார் மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, இப்போ அவங்க தம்பி இவரும் சேர்ந்து நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் முதல்ல அரசியலுக்கு வந்தால் தான் மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்களோ அதை வச்சு தான் சொல்லணும். தரலாமல் ஓட்டு போடுறோம், ஓபிக்கு போடுறோம், டிஎம்கேக்கு போடுறோம், எவ்வளோ மேலே இல்லை மக்களுக்கு அகரம் படுச்சு சொல்லி எவ்வளோ நல்லது பண்ணிகிட்டு இருக்காருல்ல, ஸோ அப்படின்றப்ப தரலாமல் போடலாம். அது அரசியலை வந்து ஃபுல்லாக முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அவர் பேசுகிறாரு, திருமுருக காந்தி பேசுகிறாரு, திருமுருக காந்தி பேசுகிறது மக்களுக்கு எல்லாருக்கும் போய் ஈஸியாக ரீச் ஆகிடுது. அவர் வந்து எந்த ஒரு மதமும் மத கட்சியும் சாராமல் பேசிகிட்டு இருக்காரு திருமுருக காந்தி மே 17 இயக்கம். ஆனால் சூர்யா வந்து நடிகர், நடிகர் சொன்னால் எல்லாம் ஏற்றுக்குவாங்கன்னு மக்கள் எப்படி நம்பிடுவாங்கன்னு தெரியல. போடலாம் என்னென்னா அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அதனால் நானும் சூர்யா ஃபேன் தான். இருந்தாலும் ரசிகர் ரொம்ப ஓவர் அவருக்கு. புதுசாக ஒரு சேஞ்ச் பார்க்கலாம் தான், அவருக்கு அந்த இது இருக்க மாதிரி தெரியுது, நிறையா மக்களுக்காக பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மாதிரி தான். எப்படி இவங்களுக்கு போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதனால் புதுசாக போட்டு அதுவும் ஆகலைன்னா வேறு யாருனா வேணால் பார்க்கலாம். அப்புறம் போடுவோம், அதனால இது பண்ணுற ஹெல்ப்பிங் நேச்சுரல், அதனால் போடுவோம். அவர் பசங்கள்லாம் படிக்க வைக்கிறாரு, எல்லாம் போகணும். ஏதாவது புது மாற்றத்துக்கு நான் வரத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் இப்போ எஜுகேஷனில் அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு, ஸோ அதனால் மேபி பண்ணலாம். கண்டிப்பாக போட மாட்டோம் ப்ரோ. இல்லை இங்கே இருக்க அரசியலே இன்னும் சரியில்லை, இன்னும் திருப்பியும் ஒருத்தர் புதுசாக வாய்ப்பு கொடுன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை நடிகர்களுக்கு, ஆக்சுவலாக யூத்துக்கு தான் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கும். நல்லது பண்ணால் போடலாம், அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நல்லது பண்ணுறாப்புல. அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுருந்தாலும் அதுக்கிட்டு போட்டுற முடியுமா?